வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நம்ம மேப்பில் வந்த ஒரு கேள்விக்கு நான் கொடுத்த பதிலை படித்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, 2 வருஷம் முன்னாடி கேட்டது இது, மேடம் ஐ ஹாவ் மைக்ரோபீனஸ் அண்ட் வைல் ஹேவிங் எரெக்ஷன் இட் இஸ் 10 சென்டிமீட்டர்ஸ், எனி சான்சஸ் டு இன்க்ரீஸ் த சைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு விரைப்பாகும் பொழுது 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு 3 to 3.5 inches வரைக்கும் தான் விரைப்பு ஆகிற உறுப்போட சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னா, திருமணத்துக்கு பின்னாடி தன்னுடைய மனைவியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் சொல்ல விரும்புகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உறுப்பு வந்து நம்ம இந்தியன் மேலோட அளவுப்படி பார்த்தோம்னா 3.5 inches அப்படிங்கிறது ஒரு போதுமான அளவு உறுப்பு தான். ஆனால் எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு 7 inch உறுப்பு இருக்குது, இல்லை 5 inch உறுப்பு இருக்குது அப்படின்னாலும் அதோடைய விரைப்புத்தன்மையோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த உறுப்பை வந்து பெண் உறுப்புக்குள்ளே செலுத்தி அதை ஸ்ட்ரோக் மூலம் பெண்ணை தூண்டி அவர்கள் அந்த பெண்ணோட உள் உறுப்பு யோனி குழாயில் அந்த டிக்லிங் சென்சேஷன் கொடுத்து அவளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது தான் ஒரு ஆணுடைய ஆண் உறுப்புடைய வேலை. அதில் வந்து ஃபோர் ப்ளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு ஆண் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் தங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு டெக்னிக்களை பழகிட்டால், எந்த ஒரு சைஸ் உறுப்பாக இருந்தாலும் அவங்களோட ஏஜ் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய மனநிலை மாற்றிட்டு அந்த டெக்னிக்ஸை பழகிட்டிங்கன்னா உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்தலாம். இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க நம்ம யூடியூப் வீடியோஸில். ஸோ இதற்கான இந்த ஆன்சர் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6-6.5 inch வச்சுட்ருக்கிற ஒரு ஆண் கூட பெண்ணுறுப்புக்குள்ளே வந்து இந்த ஒரு 2 stroke 3 strokeல விந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஃபோர் ப்ளேயில் தன்னுடைய மனைவியை ஓரல் செக்ஸ் மூலமோ இல்லைனா ஃபிங்கரிங் அப்படிங்கிற விரல்களால் தூண்டியோ தான் இன்பம் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பம் ஆவதில் தடை உண்டாகி பல கப்பிள்ஸ் நம்மக்கிட்ட வரும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்கள் அதை வெளிப்படுத்திட்டு தன்னுடைய பிரச்சனையிலேருந்து மீண்டு தன்னை ஒரு ஆரோக்கியமான செக்ஸ் நிலைக்கு அந்த கப்பல் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.